நாசிவந்தீவு சின்ன குளம் அமைய இருக்கின்ற இடம். நாசிவந்தீவு சின்ன குளம் வேலை துவங்க முன்னர் தற்பொழுது இருக்கின்ற நிலையைத்தான் தற்பொழுது பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். நான் தற்போது நிற்கும் இடம் நீர்மட்டத்துக்கு கிட்டத்தட்ட சமனானது. ஏனே வயல் நிலங்கள், உயரமான பகுதிகள் அந்த இடத்திலிருந்து 2 அடி உயரமாக காணப்படுகின்றது. அந்த இடங்களை சரியாக குறிக்கும்படி ஒரு கம்மொன்றை நாட்டி நிலமட்டத்தினை சரியாக குறித்து வைக்கும்படி தினேஷிடம் அறிவுறுத்தியிருக்கின்றேன். நாம் தற்பொழுது இங்கால கிராமத்தின் பக்கம் வண்டு அமைக்க முடியாத காரணத்தினால் தண்ணீர் அந்த பக்கம் இருந்து தான் வருகின்ற காரணத்தினால் வண்டு அமைப்பதற்கான எல்லைகளை மார்க் பண்ணியிருந்தேன். வேல் தற்பொழுது கூனி அடித்து அவை தற்பொழுது மார்க் பண்ணப்பட்டிருக்கின்றது. இது அவ்வாறு குளமானது இந்த இடத்தில் துவங்கி அப்படியே நேராக வந்து குடிலுக்கு கொஞ்சம் முன்னால் குடிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் முன்னால் அந்த இடத்தில் வளைந்து பனைமரத்துக்கு அந்த தெரிகின்ற பனைமரத்துக்கு செல்கின்றது. அந்த பனைமரத்திலிருந்து நேராக அப்படியே நாம் பார்ப்போம். இது நான் நிற்பது உயரமான பகுதியில் நிற்கின்றேன். தற்போது தண்ணி இருக்கின்ற இடத்தில் கிட்டத்தட்ட 2-3 அடி உயரமான இடத்தில் நான் இருக்கின்றேன். இந்த தெரிகின்ற பனைமரம் குளத்தின் அடுத்த அதாவது வண்டின் ஒரு எல்லையாக இருக்கின்றது. அந்த குளத்திலிருந்து அவ்வாறே அந்த பனைமரத்திலிருந்து நேராக கிழக்கு பக்கம் ஆக பாதை வரும் வரை பாதை உங்கள் ஒரு பாதை ஒன்று வருகின்றது. அந்த பாதை அமையும் இருக்கும் அடைக்கு வைக்கும் நேராக சென்று பாதை உள்ள இடத்திலிருந்து மடங்குகின்றது. நாம் தற்பொழுது அந்த பாதையால் ஒரு சைக்கிள் ஓடிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பாதை வரும் வரைக்கும் சிறியொரு வளைவுகளுடன் அது வந்து அதன் பின்னர் அப்படியே பாதை சமாந்தரமாக சென்று இந்த 2 பனைகள் நிற்கின்றது. அந்த 2 பனைகளுக்கு முன்னால் 5 மீட்டர் தூரம் அளவில் முன்னால் வண்ட குளத்தின் எல்லை அமைய இருக்கின்றது. அப்படியே அங்காலே அந்த வேலியோரமாக ஊரின் எல்லை வீடுகள் அமைவிடத்தின் எல்லையாக இந்த குளத்தின் இது காணப்படுகின்றது. மொத்த சுற்றளவு நான் அளந்து காணித்ததின்படி 300 பிளஸ் அளவான இது காணப்படுகின்றது. வேலை முடிவின் பின்னர் அளந்து பார்க்க வேணும். தற்பொழுது உள்ள நிலத்தின் அளவினை மார்க் பண்ணுவதற்காக தினேஷிடம் கூனிய ஒன்றை அடித்து அது தற்போது உள்ள நிலத்தினை அளவினை மார்க் பண்ணி வைக்கும்படி கூறியிருக்கின்றேன். அந்த வேலையினை தினேஷ் செய்து கொண்டிருக்கின்றார். ஜேசிபி வரவழைக்கப்பட்டு வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. டிஎஸ்ஆர் வேல்விஸ்கன் அவர்கள் வந்த பின்னர் சம்பிரதாயபூர்வமாக நிகழ்வு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதற்கான ஆயத்த வேலைகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது எமது அபிவிருத்தி உத்தியோகத்தர் சிறிய தனது பணியினை திறம்பட செய்வதற்காக வெயில் என்றும் பாராது இந்த இடத்தில் பிரஜனமாகியிருக்கின்றார்.